வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். இந்த எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிச்சுக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக கூடவே வந்து ஒரு 15 கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள், கூடவே வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட போகிறேன். உங்ககிட்ட சாம்பார் மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட பச்சை முருங்கைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஊற வச்ச 1 கப்பு துவரம் பருப்பும் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு துவரம் பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் நான் இன்னைக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 8 நிமிஷம் ஹை ப்ரெஷரில் குக் பண்ணுங்கள். இல்லை சாதா ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3-4 விசில் விடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறமா உங்களோட ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டன்ட் பாட்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணுங்கள். பருப்பு நல்லா மென்மையாக வெந்திருக்குங்க. அடுத்ததாக நான் இன்னைக்கு சின்னதாக 3 மாங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நீங்கள் சேர்த்துருக்க மாங்காயோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்க்கிறதோ இல்லை வேண்டான்னாலும் விட்டுடலாம். புளி சேர்த்து விட்டீங்கன்னா 1 கொதி வரவிடுங்க, இல்லைன்னா புளியோட பச்சை வாசனை போகாது. 1 கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க உங்களோட மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தயார். இதை சூடான சாதத்தோடையோ இல்லைன்னா இட்லி தோசை கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.